அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில ரட்சிப்பு நிலையை அடைந்த ஒரு ஆத்துமா இந்த பூமியில இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத சொல்லும்படியான ஒரு பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கிறது. இதுல ஒவ்வொரு காரியங்களும் சொல்லிட்டு வர என்னன்னா, பிதாவாகிய தேவனால நமக்கு அவருடைய கிருபையினால பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி நாங்கள் எண்ண வேண்டிய காரியங்கள், ஒரே சரீரமாக இருந்து ஒரு அவயவங்களிலும் அதுக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடை செய்வது போல நம்மளும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக அவர் இங்க உற்சாகப்படுத்துறாரு. அதுல தீர்க்க தரிசனம் சொல்ற காரியத்தை விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, ஊழிய செய்யுங்க, ஊழியத்துல இருங்க, போதிக்கிறவங்க போதிக்கிறதுல உறுதியா இருந்து போதிங்க, புத்தி சொல்லுறதுல நீங்க புத்தி சொல்றதுக்கு யாருக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க நீங்க புத்தி சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிற நேரத்துல வஞ்சனை இல்லாம கொடுங்க, யாரையும் வந்து முதலாளி அப்படின்ற எண்ணத்துக்கு இல்லாம எல்லாருமே நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இரக்கம் செய்யுங்க, உங்களோட அன்பு மாயமற்றதா இருப்பதா, நீங்க தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க, சகோதர சிநேகிதத்துல ஒருவர் ஒருவர் நீங்க பட்சமாய் நடக்காதபடி அன்பாக அன்போட எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க அப்படிங்கறத கனம் பண்ணுவதுல முந்தி கொள்ளுங்க. அசதியா எந்த ஒரு காரியத்திலும் அசதியாக இருக்காதபடி எல்லா காரியத்திலுமே ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கர்த்தருடைய ஆவியானவரோட இணைந்திருந்து அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிற பிரகாரம் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் எங்களுக்குள்ள இருக்கணும். அவர்களுக்கு கொடுத்த சின்ன ஊழியமா இருந்தாலும் எங்களை கொண்டு இந்த நாள்ல அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியங்களை நாங்கள் செய்யறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதுகிறாரு. அதாவது நம்பிக்கையில சந்தோஷமா எங்களோட நம்பிக்கை, நாங்கள் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில அது மட்டும் இல்லாம நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலுமே நாங்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு வருகிற உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். உபத்திரவம் அப்படிங்கிறது இந்த பூமியில நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராகத்தான் இந்த உபத்திரவங்கள் தான் வருகிறது. நாங்கள் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விட்டு வழி விலகி போறதுக்கு தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அனுமதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஜெபம் அப்படிங்கிறது தகப்பனோட சம்பாஷிக்கும்படியான ஒரு உறவு. இந்த உறவுல நாங்க எப்பவுமே நாங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு இணைப்புல நம்ம எப்பவுமே இருக்கணும். ஒரு மனுஷன் இந்த பூமியில உயிர் வாழ்றதுக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அதே போலதான் தகப்பனோட இருக்கிற அந்த சம்பாஷணையான உறவு தான் ஜெபம். பரிசுத்தவான்கள் எல்லோருமே கிறிஸ்துவ ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லோருமே பரிசுத்தவான்கள். அவருடைய குறைவுகளை உதவி செய்யுங்க. அந்நியரை வந்து அதாவது இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வராதவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழும் பொழுது மற்றவர்களும் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவுக்குள்ள இவர் யாரு, ஏன்னா ஸ்திரிகளை குறித்து சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறாரு, உங்களுடைய கணவர்மார் போதனையின்றி உங்களுடைய நல்ல நடக்கைகளை பார்த்து அவங்க ரட்சிப்புகளை வரணுமா அன்று சொல்றாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனா அவர் சொல்லுகிற நிலையை பார்க்கும் பொழுது நாங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்ங்கிறத அங்க சொல்லப்படுற காரியமாக இருக்கிறது. அடுத்தது உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை சபிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்க, அழுகிறவருடைய நீங்க வந்து அப்படிப்பட்ட துக்கம் உள்ளவங்களோட நீங்க வந்து கைகோர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற பொழுது அழுகிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமாக இருந்தால் எங்களுக்கு சில காரியங்கள் இந்த பூமியில உறவுகள் அப்படியான காரியங்களை குறிச்சு நாங்க அழுகிறவங்களாக நாங்கள் இருப்போம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளான நிலையில பார்க்கும் பொழுது நாங்க அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே தகப்பன் நன்மை கேதுவாக செய்திருக்கிறபடினால எது நடந்தாலும் அவர் ஒரு நன்மையில எங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவார் என்கிற ஒரு நிலையை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த இந்த வளர்ச்சிக்குள்ள வராதவர்கள் சில நேரங்கள் துக்கப்படுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படியாக அவங்களோட துக்கத்துல நாங்கள் பங்கெடுக்கிற ஒரு நிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 16வது வசனம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தைங்கிறது ஒரு மனம். அதாவது கிறிஸ்தியேசுனுடைய சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே சிந்தை, ஒரே விசுவாசம், ஒரே சத்தியம், ஒரே ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறது தான் சபை.
அப்போ இந்த ஒரே சிந்த உள்ளவர்களாக இருக்கும்படியா நிலை நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன சிந்திக்கிறேனோ அதை தான் நீங்களும் சிந்திப்பீங்க. இப்ப நான் வந்து சொல்ற விஷயம் உங்களுக்கு அது கிளிக் ஆகிக்கொண்டே இருக்கும். இதுதான் தீபா சொல்ல போகுது அடுத்தது, இதுதான் இதுக்கு வியாக்கியானமா வரப்போகுது, இதை இப்படித்தான் தீபா வந்து விளங்கப்படுத்த போகுதுன்றது எல்லாமே உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கணும். இது ஏன் ஓடிக்கொண்டிருக்குன்னா, இது உங்களோட அறிவினால என்னுடைய அறிவினால இல்ல, எனக்குள்ளயும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஆவியானவர் எங்களை அப்படி நடத்துறாரு. சத்தியம் ஒருபோதும் மாறாது, சத்தியம் ஒன்றுதான். அப்ப எங்களுக்குள்ள ஒரே ஆவியானவர் இருக்கும் பொழுது என்னன்னா, இந்த ஒருமனப்பாடு, நாங்கள் ஒரே மாதிரி சிந்திப்போம், ஒரே மாதிரி நிதானிப்போம், ஒரே மாதிரி பேசுவோம், எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு சண்டைகள் இதெல்லாம் எங்களுக்குள்ள வராது. அப்படி வருதுன்னா என்னன்னா, அங்க ஒரே ஆவி கிடையாது. அதான் அந்த நிலை. அடுத்து மேட்டிமையான சிந்தியாயிராமல். இந்த மேட்டிமை என்கிற காரியம் எப்பவுமே நம்மளை வந்து வீழ்த்தும். ஏன்னா ஒரு மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. மனமேட்டிமை எங்களுக்கு வீழ்தலை கொண்டு வருகிற ஒரு காரியம். லூசிபரும் இந்த மனமேட்டிமை நிமித்தமாகத்தான் தகப்பனுடைய சமூகத்துல இருந்து அவன் தள்ளப்பட்ட ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். அதனால நாங்க எந்த ஒரு காரியத்திலுமே நாங்க எங்களோட சிந்தையில கூட நாங்க மேட்டிமை கடன் கொடுக்க கூடாது. சிலர் வந்து பேச்சுல வந்து மேட்டிமையா பேசுவாங்க, சிலர் வந்து கிருபைய சொல்லி அந்த மேட்டிமை அப்படியே வெளிப்படும். கிருப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட மேட்டிமைகள், அவங்களோட சுயம், அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி உயர்வு, அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் தாளந்துகள் எல்லாம் வச்சு அப்படியே பேசிட்டு போறத நம்ம பாக்குறோம். அப்படி நமக்குள்ள இருக்க கூடாதுங்கிற ஒரு காரியத்தை போதிக்கிறத நம்ம பாக்குறோம் பவுலிங்க. அடுத்தது, தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள், உங்களையே புத்திமான். தாழ்மையானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் வந்து தங்களை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்கள தான் சொல்ல முடியும் தாழ்மையான. சிலர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தாழ்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்கள பிடிக்கவே முடியாது. அப்படி இல்லை, ஏன்னா நம்ம தேவ ஆவியானவருடைய வழிநடத்துல இருக்கும் பொழுது, நாங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற பொழுது எங்களால் இனங்கண்டு கொள்ள முடியும் யாரு உண்மையாகவே தாழ்மையில. தாழ்மையில இருக்கிறவங்களை பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப இல்லாதவைகளையும் அவங்களுடைய சுயங்களை சார்ந்த பேச்சுக்கூட அவங்க பேச மாட்டாங்க. கத்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு நிலையில அவங்க காணப்படுவாங்க. எங்களுக்கு தெரியாது, சீக்கிரம் நாங்க அவங்களை இனங்கண்டு கொள்ள முடியாது. எதனாலன்னா மனுஷனுக்கு இருக்கிற அறிவினால ஞானத்தினால இந்த தாழ்மையாளர்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடியாது. சிலர் வந்து பேசுவாங்க தாழ்மையாக, ஆனா இருதயத்துல தன்னை விட்டு ஆள் இல்லைங்கிற பெருமை இருக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வரங்கள்ல ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆவியானவராக இருக்கிற கர்த்தர் நமக்கு அதை விளங்க பண்ணுவார். அப்போதான் நம்ம கண்டுகொள்ள முடியும். உங்களையே புத்திமான்கள் என்ன, நிறைய பேருக்கு இன்னைக்கு இது இருக்குது, என்ன விட்டா ஆள் இல்லை, நான் சொல்றதான் கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஏன்னா இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது யோபுவனுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். யோபு 42 அதிகாரத்துல பார்த்தோம்னு சொன்னா யோபு வந்து ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து சில கேள்விகளை யோபுட்டே கேட்பாரு. இந்த வானத்தை நான் சிருஷ்டிக்கும் பொழுது, பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது நீ என்னோட இருந்தியா, இதுக்கு நூல் போட்டியா, இது நீங்க அளந்தியா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ அறிவாளியனா சொல்லு, எனக்கு பதில் சொல்லு, இதெல்லாம் யாரு செஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் கேட்பாரு. மான் வந்து கற்பந்தரிக்கிறது உனக்கு தெரியுமா, மான் குட்டி போடுறத பத்தி உனக்கு தெரியுமா, இதெல்லாம் எப்படி நடக்குது, மான் எப்ப கற்பம் ஆகுது, எப்ப குட்டி போடும், உனக்கு இதெல்லாம் தெரியுமாலாம் ஆண்டவர் வந்து நிறைய கேள்வி யோபுட்ட கேட்பாரு. அப்போ யோபுட்டு இதெல்லாம் கேட்ட உடனே யோபு என்ன செய்வாருன்னு சொன்ன உடனே சொல்லுவாரு, நான் வந்து என்னுடைய கைகளினால என்னுடைய வாயை பொத்திக் கொள்கிறேன் சொல்லி சொல்லுவாரு. நான் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் நான் பிதட்டி விட்டேன், நான் அலம்பி விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நான் அலம்பிட்டேன், நான் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வார்த்தை இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த புத்தி எனக்கு இருக்குன்னு சொல்ல நம்ம எதையுமே சொல்லணும். ஏன்னா புத்தி, ஞானம், அறிவு இதெல்லாமே தருகிறது வந்து நம்முடைய தகப்பன் தான். ஏன்னா நம்ம யோவான்ல பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு புத்தியை கொடுக்கிறவரா. அப்ப எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து வருகிறது. மனுஷர் வந்து நினைக்கிறாங்க, நாங்க படிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பைபிளையே சிலர் சொல்லுவாங்க, நாங்க பைபிள் காலேஜ் போய் வந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று.
சத்தியத்தை குறித்து ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினாலே ஒழிய வேறொருவராலும் அறிய முடியாது. இதை குறிச்சு அழகா உண்டு கொருந்திய 2வது அதிகாரத்துல சொல்லுகிறாரு. அந்த அந்த ஞானம், லௌகீக ஞானம் அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஞானத்தோட ஆவிக்குரிய காரியங்களை பேசவும் முடியாது, ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கவும் முடியாது. அது ஆவியானவருடைய உதவியோட நடக்கிற காரியம். அப்போ இந்த முத்தி என்கிற காரியம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்கிறத நாங்க உணர்ந்தவர்களாக எங்களை நாங்களே புத்திமான்கள். என்ன இன்றைக்கு அதாவது ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்க நாளைக்கு கத்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம 1 கொரிந்தியர்ல பாக்குறோம், 28வது அதிகாரத்துல உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அவரே நீதியும் பரிசுத்தமும் மீட்பரும் ஞானமுமா இருக்கிறாருன்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவர் கொடுக்க வல்லவர். அதனால எனக்கு எல்லாம் தெரியும், நான் பைபிள் கழிச்சு போயிட்டு வந்தேன்னு கூட நாங்க யாரையும் நினைக்கிறோம். ஏன்னா ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துறது தேவனுடைய ஆவியானவர்ங்கிறத நாங்க ஒருபோதும் மறந்துட போக கூடாது. ஒருவருக்கு ஒருவர் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, தீமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லுவார். நீங்க தீமை செஞ்சா நீங்க நன்மை செய்யுங்க. அதை இங்கே விரோ எடுத்து போதிக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை நாடுங்கள். அதாவது நம்ம குறிப்பிட்ட ஆக்களுக்கு முன்னாடிதான் நம்ம வந்து கொஞ்சம் யோக்கியமா நடந்துப்போம். மத்தவங்க கிட்ட நான் எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கௌரவங்கள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆனா இங்க நமக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்படுறோம்னா, எல்லோரையும் நாங்கள் மதிக்கணும். ஏன்னா நான் எப்படி ஒரு ஆத்மாவோ அவங்களும் அதே மாதிரிதான். இப்ப இன்னைக்கு நான் வந்து நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு காரணம் நான் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்த அந்த நீதியை நிமித்தமாய் தான் நான் இந்த நிலை அடைஞ்சிருக்கிறேன். அதை எவனெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவனுக்கெல்லாம் அந்த தகுதியை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாருங்கிறத அறிந்து நாங்க மற்றவங்களையும் யோக்கியமாக எண்ணணும். சிலர் வந்து மற்றவங்களை அற்பமா பேசுவாங்க. அவனுக்கு என்ன தெரியும், அவன் முட்டாள், அவன் லூசு, அந்த அது நட்டுக்கள்ட கேஸு இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம யாரையும் தப்பு, ஏன்னா ஒரு காலத்துல எங்களுக்கும் நட்டு கலண்டு தான் இருந்தது, எங்களுக்கும் நட்டு லூஸா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க யாருங்கிற அறிவை சத்தியத்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அறிந்திருக்கிறோம். அதனால யாரையும் நாங்கள் அற்பமாகவும் எண்ணக்கூடாது. யாரையும் எந்த மனுஷனுக்கு முன்பாக எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நிலை என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்னா அந்த நிலையை நாங்கள் காண்பிக்க வேணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானைகளை செய்யறபடியான நாடணும் அப்படின்னு சொன்னா எங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஓ, இவங்களா, இவங்க கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா செய்வாங்க, இவங்க இப்படி, இவங்களால நமக்கு நன்மை உண்டாகுமங்கிற ஒரு நச்சாட்சியை நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். ஐயோ இவங்க கிட்டயா, இவங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆனா இதெல்லாமே வந்து என்னடா, எப்ப எங்களுக்குள்ள சத்தியம் போயிடுச்சோ, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நாங்க உணர்ந்து அந்த மன்னிப்பை நாங்க உணர்ந்துட்டோம்னா நமக்கு இந்த டீச்சிங்கே தேவையில்லை. ஏன்னா உள்ள இருக்கிற அன்பு எப்படி நாங்க மற்றவங்க கிட்ட நடக்கணும்னு எங்களுக்கு போதித்து கொடுக்குற அன்பா இருக்கிறது. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அதான் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, என் சத்ரு எதிரி என் மீது கையோங்க விடாதிரும் அப்படின்னு சொல்லி, எதிரிய கொல்லும் அப்படின்னு சொல்லிதான் பழைய ஏற்பாடுவாங்க. அதாவது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களை போலவும் மற்றவர்களெல்லாம் எதிரிகள் போலவுமே இருக்கும். ஆனா இப்படி பழைய ஏற்பாடை படிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு இன்னைக்கும் சொல்லுவாங்க, அவங்க உலகத்தார் தானே, அவங்க நமக்கு சத்துரு தானே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஆத்மா. ஒரு காலத்துல நாங்களும் அறியாதவர்களாக, இன்னைக்கு அவங்கள போலதான் நாங்களும் இருந்தோம். கண் கட்டப்பட்டவர்களாக, சத்தியத்தை தெரியாம நாங்களும் காதுகள் அடைக்கப்பட்டவர்களாக நாங்களும் அவங்கள போலதான் வாழ்ந்தோம். அந்த ஒரு சேற்றுலதான் நாங்களும் உருண்டு பரண்டோம். ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து புத்தி தெளிஞ்சிருக்கு. இப்ப நாங்க புத்தி தெளிஞ்சதுனால மற்றவங்களை நாங்க என்ன செய்யக்கூடாது, குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு கூட அவங்க கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது அவங்களும் அந்த புத்தி தெளிந்த நிலைக்குள்ள வர கூடிய நிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால இந்த பூமியில நாங்கள் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி நாங்க யார்ட்டையும் நாங்க போக தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த சமாதான
ரத்துக்கான செய்தி நடந்திருக்கிறது. அந்த சமாதானத்தின் செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டுமில்லை, எங்களை சுத்தி வாழ்ற இடத்துலயும் நாங்க இருக்கணும். சிலரை பார்த்தோம்னா உறவே இருக்காது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க, சொல்லுவாங்க அவங்க வேதக்காரர், நாங்க கதைக்கிறோம், உங்களை உங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாக்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா இல்லை, நாம் அவங்க ஒதுக்கினாலும் நாங்க போய் என்ன செய்யணும், கிறிஸ்துவினுடைய அன்பை காண்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். சில நேரம் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன், எனக்கு தெரிந்தவங்க வந்து ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது சொல்லி, அவங்களோட குடும்ப காரியங்களையும் கூட நம்பிக்கையோட வந்து பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இதுல என்ன செய்யலான்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லா மனுஷரோடையும் சமாதானமா இருக்கும்படியான அந்த நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம போய் நாலு பேர்ட்ட சண்டையை முட்டி விட்டு இங்க உள்ளது அங்க அங்க உள்ளது இங்க எல்லாம் இப்படி செஞ்சுட்டு நாங்க தேவனுடைய பிள்ளை நாங்க பரிசுத்தாவியில் நலி நடத்துறோம்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, எல்லாரோடையும் யாரையும் பிரிச்சு பார்க்கணும், எல்லாரோடையும் நாங்கள் சமாதானமாக இருக்கும்படி. ஏன்னு சொன்னா நமக்குள்ள அந்த அன்பு இருக்கிறதுனால எங்களால மற்றவங்க எங்களுக்கு எதிரா என்ன செஞ்சாலும் அந்த அன்பு வந்து அவங்களை நேசிக்கும். எங்களுக்குள்ள அந்த மன்னிப்பின் சுபாவம் இருக்கிறதுனால எங்களுக்கு எதிரா இருக்கிறவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதுனால எங்களுக்கு சமாதானமே மட்டுமே நாங்க வெளிப்படுத்துறவங்களா இருப்போம். எங்கள்கிட்ட சண்டை, கோபம், பழி வாங்குற உணர்வு, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய கிரியைகள், இது எங்கள்கிட்ட வெளிப்படையின்னு அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப இருதயம், சிந்தை எல்லாமே என்ன செய்ய முடியும், மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம இந்த பூமியில வாழணும். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நான் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உங்கள் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுங்கள், அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடுங்கள். நீ இப்படி செய்வதனால் அக்கினை தாலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆனா இது சங்கீதத்தில் உள்ள பகுதி, சாரி நீதிமொழிகள்ல உள்ள ஒரு பகுதி எடுத்து இங்க அவர் உதாரணப்படுத்தி காண்பிக்கிறாரு. ஏன்னா உபாகமத்துல கூட ஆண்டவர் சொல்லுவாரு, அதாவது பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்க வந்து ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. அப்ப எதிரிகள் அவர்களுக்கு எதிராக வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க வேணா நான் பழி வாங்கணும், உங்களுக்கு எதிராக என்னுடைய ஜனத்துக்கு எதிராக வருகிறவர்களோட நான் யுத்தம் பண்ணுகிற கத்தராயிருக்கிறேன். இது பழைய ஏற்பாடு நிலை. இப்போ சொல்றாரு, இந்த பூமியில நமக்கு என்ன, யாரு என்ன செஞ்சாலும் சிலரை வந்து பிசாசு ஏவி விட்டு பிசாசுனுடைய சிந்தையில நிறையப்பட்டவர்களாக இருந்து நமக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் அநேகர் கொடுக்கறவங்கள இருப்பா. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றாரு, நீங்க எதுலையுமே பழி வாங்க போகாதீங்க, அதை கத்தரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க, அதை அவர் பார்த்து கொள்ளுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்டது மற்றவங்கள் மேல அன்பு கூர்ந்து நமக்கிட்ட இருக்கிறதே மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது. இப்படிப்பட்ட துரோகத்தை நமக்கு அவங்க செஞ்சாலும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை, இது நமக்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நம்ம வாழ முடியும். சொல்றாரு, நீ தீமையினால வெல்லப்படாத, தீமைக்கு தீமையை செஞ்சு நம்ம சரி கட்டி வெல்ல முடியாது. நீ நன்மை செய், நீ நன்மை செய்கிறதுனால அவன் தீமை செய்கிறவன் ஒரு நாள் ஒரு நாள் யோசிப்பான், அடே நம்ம இவ்வளவு தீமை அவங்களுக்கு செஞ்சுமே, இவங்க இப்படி வாழ்றாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாறுற ஒரு நிலைய நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை வெளிப்படையா அவங்க பேசாட்டி அவங்களோட உள் மனசாட்சியில அவங்க பேசுற ஒரு நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த நீதிமொழிகள் வசனத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ ஒரு உனக்கு ஒருத்தை இப்படி இப்படிலாம் நீ செய்யும் பொழுது உனக்கு எதிராக இருந்து செயல்படுகிறவனுடைய தலையில நீ அக்கினி நீ தலையை குமிக்கிறாய் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு சொல்ற இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நம்மளோட செய்கைக்கு தக்கதாக நாங்க பேசுற பேச்சு செய்கை கிரியை முழுவதுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு நன்மை கணக்குல வருது. நாங்க மற்றவங்களுக்கு இவங்களுக்கு செய்யக்கூடாது அவங்களுக்கு செய்யக்கூடாது சண்டை பழி வாங்குற இப்படிப்பட்ட சுபாவங்கள் வரும்பொழுது அதுக்கேற்ற பலனை தான் நாங்க அடைய முடியும். அதான் அவர் அங்க சொல்லி முடிக்கிறது இந்த 12வது அதிகாரத்துல. அப்ப இந்த 12வது அதிகாரம் முழுவதும் பார்த்தோம்னா ஒரு ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறத காண்பிக்கிறதான ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்தது 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்துல 1-7 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்போம். இது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா,
ஒரு அதிகாரத்துக்கு கீழே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காமிக்கிறாரு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களை ஆக்கினை வரிவித்துக் கொள்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாண்ட, எந்த ஒரு மேலான அதிகாரத்துக்கும் நீங்க கீழ்படியுங்க. ஏன்னா ஒருத்தன் ஒரு ராஜ்யத்துல அதிபதியாக வருகிறான், ஒரு ராஜ்யத்துக்கு வருகிறான்னா அது தேவனுடைய திட்டம் இல்லாம அவன் வரவில்லை அப்படிங்கறத சொல்லுகிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கூட சோதிக்கிறதுக்காக சொல்லு வந்து கேட்பாங்க, நாங்க ராயனுக்கு வரி செலுத்தட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் அந்த நாணயத்தை எடுத்து சொல்லுவாரு, இதுல யாருடைய முத்திரை இருக்குன்னு ராயனுடையது. அப்ப சொல்லுவாரு, நீங்க ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க. அப்போ ஒரு ராஜாக்கு என்ன நமக்கு கொடுக்க வேணும்னு நமக்கு நியமம் இருக்கிறதோ அந்த வழிமுறைய கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நாங்க கத்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம், ராஜாக்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாங்க, இல்ல நாட்டுல சட்டங்கள் கொண்டு வருகிறாங்களா, நீங்க கீழ்ப்படிங்க, நாங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலப்பா. இந்தியாவில எல்லாம் கூட பாத்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள், அதுலயும் பாஸ்டர் மாதிரிதான் போராடுறாங்க. போய் நின்று போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றதுலாம் ஈடுபடுறத நம்ம பாக்குறோம். ஆனா சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா, ஒரு ராஜாவை நான் வீணா ஏற்படுத்தல, ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறேன். அதாவது நீதிமொழிக்கு பாத்தீங்கன்னா, ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்கால்கள் போல திருப்புகிறவரான் கத்தர். அது அவருடைய கையில இருக்கு. ஒரு ராஜா இரக்கமா நடத்துறது, கொடுமையா நடத்துறது எல்லாமே வந்து அவர் நியமித்தபடி அந்தந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னுடா கீழ்படிவதுதான். அப்படி ஒருத்தன் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவனாக இருந்தால் அவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நின்று தனக்குத்தானே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளும், தனக்குத்தானே தண்டனைக்குரிய காரியமாக அவனே செயல்படுகிறான். உனக்கு நன்மை உண்டு. அடுத்தது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமே, ஆனால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அப்ப அடுத்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, சரி உனக்கு நன்மை வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, நினைச்சேன்னா நீ நன்மை செஞ்சு அந்த போற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நட. ஏன்னா அதிகாரத்துல இருக்கிறவன் அல்லது அவனிடத்துல ஒரு செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் வந்து நிச்சயமாக நன்மைக்காக அந்த செங்கோல் கொடுக்கப்படல, தீமை செய்யறவனுக்கு அடிக்கும்படியாக தண்டனை கொடுக்கும்படியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அதிகாரம், ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, தீமை அதுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது தண்டனை கொடுக்க. அப்ப உனக்கு தண்டனை வரக்கூடாதுன்னு நீ எதிர்பார்க்கிறியா அப்படின்னா, நீ என்ன செய், கீழ்ப்படிந்து நட அப்படிங்கிறத சொல்றாரு. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறாய். நீ தீமை செய்தால் பயந்தரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே சொல்றாரு. நீ வந்து உனக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னா நீ நன்மை செய்யறவனாய் இருக்க, ஒருவேளை நீ தீங்கு செய்தால் நீ வந்து அந்த சட்டத்துக்கு கீழ்படிஞ்சுதான் ஆகணும். அந்த தண்டனை உனக்கு, நீ மீறுதலுக்கான தண்டனை உனக்கு வரும். ஏன்னா அவனும் வந்து இன்னொரு ராஜாவுக்கு ஊழியம் செய்யறான். இப்ப சட்டங்கள் அதிகாரங்களை பார்த்தோன்னா, ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு போலீஸ் இருப்பான், அவனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பான், இன்ஸ்பெக்டர் அந்த அதிகாரிக்கு மேல இன்னொரு அதிகாரி, இப்படி ஒரு அதிகாரின்னு சொல்லுவாங்க. மேலிடத்துக்கு நாங்க பதில் சொல்லணும்னா ஒவ்வொரு அதிகாரியும் அவனுக்கு மேல இன்னொரு அதிகாரி இருக்கிறோம், அவனுக்கு நீதி உண்டாக முடியும், வேலை செய்யணும். இப்போ கடைசியா ராஜான்னு பார்த்தோம்னா, ராஜா என்ன சொல்லுவான், கடவுள் இருக்கிறான், கடவுளுக்கு பயந்து நான் ஆட்சி செய்யணும், இல்லாட்டி கடவுள் இருக்கோ எனக்கு வந்துடும் சொல்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு என்ன நிலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படி, அதுக்கு எதிர்த்து நிற்காத. அப்படி நீ எதிர்த்து நின்றுனா உனக்கு தண்டனை வரும். அப்படின்னா நீ என்ன செய்யணும், தண்டனையை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிந்திருக்கவும். அவர் என்ன சொல்றாருன்னா,
தண்டனை இருக்குது, இந்த சட்டத்தை மீறினா தண்டனை இருக்குங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கடியா, உன்னுடைய மனசாட்சி நிமித்தம் கீழ்படி, உன்னுடைய மனசாட்சிக்கு நீ செய்யறது தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லி நீ கேளு, மனசாட்சியின்படி நீ கீழ்படி இந்த நடனு. ஏன்னா இதை பேதரும் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, ராஜாக்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து நடவுங்கள் அப்படித்தான் பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல எழுதி இருக்கிறப்போ. இந்த ஒரு நாட்டுல ஒரு சட்டம் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு எதிர்த்து நிக்க வேண்டாம், நாம கீழ்படிஞ்சு நிக்கணும். ஒருவேளை அது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நாங்க சில அதுல தலையிடாம நம்ம ஒதுங்கி நிக்கிறது நல்லது. சிலர் வந்து இல்ல நாங்க கேட்போம் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போர்க்கோடி பிடிக்கிற ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். நமக்கு அந்த நிலை வைக்கப்படவில்லை. எதிர்த்து நிக்கவோ தர்க்கம் பண்ணுகிற நிலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்லை. ஏன்னா இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துல போய் நாங்க தலை போட்டு நின்று ஆடி நான் யார் தெரியுமா நான் எவன் தெரியுமான்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. ஏன்னா இந்த பூமி நமக்கு ஒரு கூடாரம், கொஞ்ச நாள் வாழ வந்துறதுக்கான ஒரு கூடாரம். இந்த கூடாரத கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நாங்க பரம தகப்பனுடைய வீட்டுக்கு நாங்க போக போறோம். இது விருந்துக்கு வந்த வீடுதான் இந்த பூமி. நாங்க சீக்கிரமா நம்முடைய பரம தகப்பனிடத்துல போய் சேர வேண்டிய நாள் இதன் தண்டுதான் நாங்க அறிந்து அதுக்கு நாங்கள் ஆவலாக நாங்கள் இருக்க வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இவர்கள் தங்கள் வேலையை பார்க்கிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியிருக்கிறதோ அவனை கனம் பண்ணுங்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய அதிகாரத்துக்கு சட்டங்களுக்கும் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படிய வேணும்ங்கிற காரியத்தை சொல்றாரு. அது இருக்குது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமங்களா இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டது கீழ்ப்படிந்து நட. உனக்கு ஒருவேளை அது இப்ப கொண்டு வருகிற சட்டங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னா அதுவும் தகப்பன் ஒரு நன்மைக்குத்தான் ஏற்படுத்தியிருப்பார். இந்த ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கான ஒரு காரியமாகத்தான் அந்த காரியத்தை பரமபிதா ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். என்ன சட்டம் நடக்க சொல்றாங்க, கிறிஸ்தவர்களை கொள்றாங்க, சபையை அடிக்கிறாங்க, கட்டடங்களை அடிக்கிறாங்க, என்ன வேணாலும் வரட்டும், என்ன பகுதி வந்தாலும், ஆனா நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம ஒருவேளை நம்ம அடிபட்டுதான் சாகணும் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு வைக்கப்பட்டிருந்தா மாறிடுமா, அவருடைய சித்தம் மாறிடுமா, அவருடைய திட்டத்தை நம்மளால மாற்ற முடியுமா? ஒருவேளை நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணி நம்ம நாலு பேர் குடிச்சுக்கொண்டு இந்த ஊராக்கள் சேர்ந்து நம்மளை அடிச்சு கொள்ற மாதிரி ஒரு நிலை நமக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் நாங்க என்ன சொல்லணும், இதுதான் தகப்பன் அனுமதிச்ச வழி அப்படின்னு சொல்லி தேவானை போல அப்படியே கண்களை வானத்துக்கு எடுத்து பார்த்து, கர்த்தாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே என்ன சொல்றது பரலோக தரிசனத்தை அப்படியே பார்த்து ஆமையிலண்டு போக வேண்டியது. இதுக்கு போயிட்டு அடிச்சுட்டாங்க தையல் போட்டாங்க எப்படி செய்யலாம் அப்படி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு பாஸ்டருக்கு அடிச்சுட்டா எத்தனை பாஸ்டரை போய் நிப்பாங்க, எத்தனை கலெக்டர் ஆபீஸுக்கு போவாங்க, மனு கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கல. சட்டம் கொண்டு வராங்களா, கீழ்படுந்துங்க. உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். ஏன்னா பவுல் வாழ்ந்த காலம், பேதுரு வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நீரோ மன்னனால இவ்வளவோ கொடூரங்கள் நடத்தப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படவில்லை. அவர் செய்ய வேண்டியதை ஏற்ற வழியில செய்து சுவிசேஷம் நமக்கு கூட வரும்படியான நிலையை அவர் வைத்திருக்கிறார். அப்படி அவருடைய சித்தம் இன்னும் என்னென்ன நிறைவேறணும் இருக்கோ அனைத்தும் நிறைவேறும். நாங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மை பார்க்கிலும் அவர் அவருடைய ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பதுல அவர் மிகுந்த இரக்கமும், அவ்வளவு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷப்படுகிறவனை போல அவர் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்படி அவர் கூட்டி சேர்ப்பாரு. அதனால நம்ம இந்த உலகத்துல என்ன சட்டம் வரலாம், என்ன சிப்பு முத்துரை என்ன வேணுண்டாலும் இன்னைக்கு வந்துட்டு போலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம அவருடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தம் இல்லாம ஒன்றும் அனுமதிக்கப்பட, ராஜாக்கள் கூட எங்களை துன்பப்படுத்துறதா இருந்தா கூட அவருடைய சித்தம் இல்லாம எங்களோட தலைக்கு ஒரு மயிரை கூட அவங்களால தொடவோ பிடுங்கவோ முடியாது.
அப்படி ஒரு நிலையைத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு அடிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுல என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க என்ன பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நாங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நாங்க அடிச்சு பவுலை போட்டுட்டு போனாங்க, பவுல் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. ஆனாலும் பவுல் எழும்பி திடமனதா இருந்து சீஷர்களுக்கு புத்தி சொல்லி ஜபம் பண்ணி அவங்க அடுத்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ நீரோமானுடைய காலத்துல தான் பவுல் கூட கழுத்தை வெட்டி கொலை செய்யப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம வேணா நாம எதிர்த்து நிக்காம ஒருவேளை நமக்கு எதிராக அந்த சட்டம் வருதுன்னா அவருடைய சித்தம் இல்லாம வரலங்கிறதான் நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. அவையத்தோட முடிக்கிறேன், மிகுதியை நாங்கள் நாளை